பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்களை மீன் பரமத்த ஒப்பமே இந்த கிருபையான கத்தாவே காலை விளை காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க முடியாக. கர்த்தர் எங்களை கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் கத்தாவே நீங்கள் வாழ்விலே செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் ஐயா, உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் ஐயா, உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், ஐயா உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எனக்கு அருமையாருடைய இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். சங்கீத புத்தகம் 34 சங்கீதம் 8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தாவீது ராஜா பாடியிருக்கிறார். என கருமையானவர்களே, மனுஷர்களிலும் அநேக நல்லவர்களை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். ஆனால் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் கூட மனுஷர்களினுடைய பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு. அடிக்கடி அவர்களது பொறுமையை சோதித்து கொண்டே நாம் ஏதாவது செய்து கொண்டே இருப்போமே ஆனால் எப்பேற்பட்டவர்களும் கூட கோபம் கொள்ள ஆரம்பிப்பார்கள். அதுதான் மனுஷ அந்த நற்குணத்தினுடைய எல்லையாக இருக்கிறது. ஆனால் நாம் கர்த்தரை எத்தனை முறையும் எத்தனை தடவையும் எத்தனை வகையிலும் சோதித்து பார்த்தாலும் அவர் பொறுமையாக நம்மிடம் நடந்து கொள்வார். ஏனென்றால் அவரது நற்குணத்தின் பரிமாணங்களை நாம் இன்னும் முழுமையாக அறியாததினால் அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்குவதற்காகவே மறுபடியும் மறுபடியுமாக அவரை சோதிக்கிறோம் என்பதை அவர் தெரிந்து கொண்டு நாம் அவரை தொந்தரவுபடுத்தினாலும் கூட அவரதை பொருட்படுத்தாதபடியே நமக்கு பதில் கொடுத்து கொண்டே இருப்பார். வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள், அவர் கோபமோ ஒரு நிமிடம், அவர் கிருபையோ நித்தமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கோபப்படவும் கூட மாட்டார். வேதத்தில் கிதியோன் என்பவரை பார்க்கும் பொழுது கர்த்தரது வார்த்தைகளை நம்பி காரியத்தை நடப்பிக்க கர்த்தர் அவரை அழைத்த போது 2 கர்த்தரை அவர் சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தன்னுடைய பலம் குறைவாக இருந்ததினாலே அந்த கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை செய்ய முடியுமோ முடியாதோ என்று எனக்கு அடையாளத்தை காண்பீர்கள் என்று 2 ஒரு தோலை கொண்டு அதை போட்டு போட்டு தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரை அவர் தொந்தரவுப்படுத்துகிறதை போல நாம் பார்க்கிறோம் தெரியுமார்களே. ஆனாலும் கர்த்தர் அவர் மீது கோபம் கொள்ளாமல் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவரை செய்ய வைப்பதற்காகவே அத்தனை முறையும் கர்த்தர் அவருக்கு பதில் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் கூட அவர் மீது விசுவாசம் வைக்க எத்தனை முறை கேட்டாலும் அத்தனை முறையும் நம்மை பொறுமையாக அவர் நடத்தி செல்வார். இப்படியாக இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக நடந்த ஒரு அருமையான சம்பவத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர்தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. நேற்றைய தினத்தில் ஒரு நாவல் படத்தை குறித்து ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சாட்சியாக சொன்னேன். ஒரு வேடிக்கையான சாட்சியாக அது இருந்தது. அதே போல
அந்த காரியம் முடிந்த பிற்பாடு அதே தம்பி எங்களுடைய சபையில் இருந்ததுனாலே ஒரு வாரம் கழிச்சு என்கிட்ட வந்து எதிரே உட்கார்ந்தார். என்ன தம்பி அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர், நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் ஆண்டவர் நமக்காக செய்வாரா அப்படின்னாரு. என்னப்பா அது எது கேட்டாலும் செய்வாரான்னு முதல்ல கேட்டேன், இப்போ எத்தனை முறை கேட்டாலும் செய்வாரான்னு கேட்குறேன், என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இல்லை பாஸ்டர், இன்னொரு முறை கிதியோன் மாதிரி நம்ம ஆண்டவரை கேட்டோம்னா இன்னொருத்தர் நமக்கு செஞ்சு காட்டுவாரா அப்படின்னாரு. என்ன வேணும் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன் நான். இல்லை அதே சாப்பிட்ற காரியத்தை குறித்து இன்னொரு தடவை இந்த தடவை நான் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களை கேட்க சொல்ல போகிறேன், ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னாரு. சொல்ல அதனால் என்ன என்ன கேட்கணும் சொல்லு அப்படின்னு. அதாவது சாப்பிட்ற விஷயத்தை ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத ஒரு ரெண்டு காரியத்தை ஒரே ஆள் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், அதை ஒரே முறை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், அப்படி கேட்க முடியுமா அப்படின்னார். எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுப்பா அப்படின்னு. அதாவது பாஸ்டர், இந்த மிக்சர் காராபூந்தி கூடவே ஒரு ஸ்வீட்ஸு, இப்படி வந்து சாதாரண ஸ்வீட் காரம் அப்படின்னு அப்படி இல்லாதபடி வித்தியாசமான ரெண்டு பொருளை நீங்கள் கேட்க முடியுமா அப்படின்னா. எனக்கு ஒன்றும் புரியலை, என்னப்பா அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கேளுங்க பாஸ்டர், எனக்கு வந்து இன்னும் விசுவாசம் பெருக, எத்தனை முறை கேட்டாலும் கர்த்தர் சனிப்பு கொள்ளாதபடி செய்வாரா அப்படின்னு. சனிக்க மாட்டார்ப்பா, என்னைக்கு வேணும், சரி நான் ஒன்று சொல்கிறேன் பாஸ்டர், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். அவரை பார்த்து சிரிச்சுட்டே சொன்னேன், எனக்கா எனக்கு வந்து வெள்ள அதிர்சம் பிடிக்கும் அப்படின்னு. ஆ சரிங்க பாஸ்டர், இப்போ இந்த வெள்ள அதிர்சத்து கூட சேராத ஒரு காரியத்தை நீங்கள் அதுக்கு கூட ஒன்று கேளுங்களேன் அப்படின்னாரு. வெள்ள அதிர்சம் கூட சேராத ஒரு காரியமா அப்படி கொஞ்சம் நேரம் நான் யோசிச்சுட்டு, என்ன அறியாமல் நுங்கு அப்படின்னு. ஆ கரெக்டு, வெள்ள அதிர்சத்துக்கும் நுங்குக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ இதை ஒரு ஆள் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க, இதை கொண்டு வந்து கொடுத்தா என்னோடய விசுவாசம் இன்னும் கொஞ்சம் பலப்படும் அப்படின்னா. நான் அவர் இப்படி தம்பியை பார்த்தேன், ஓ நீ விசுவாசத்தில் பலப்படுறதுக்காக என்ன வேணாலும் கேட்பேன், எத்தனை முறை வேணாலும் கேட்பேன்னு கேட்பியா அப்படின்னு. இல்லைங்க பாஸ்டர், நீங்கள் கேளுங்க பாஸ்டர் அப்படின்னு. சரிப்பா ஆண்டவரே, இந்த தம்பி கேட்குறபடி வெள்ளமோ வெள்ள அதிர்சமோ நுங்கும் கொண்டாந்து யாராவது கொண்டாந்து கொடுக்க சொல்லுங்கள், மக்கத்து லேசான காரியம் ஆண்டவர், என்ன அது இப்போ உலகத்தை இல்லாததாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருந்துட்டேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை போல ஒரு நல்லவரை நம்ம எங்கே தேடினாலும் பார்க்க முடியாதுங்க. நல்லவர் என்பதற்கு அவர் தான் அர்த்தம். ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிருக்கும், எங்கள் சபையில் இருக்கிற ஒரு பாட்டியம்மா நேராக உள்ளே வந்தாங்க. அந்த அம்மா ஒரு தெலுங்கு பேசுகிறம்மா உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து, ஐயா கொஞ்சம் எழுந்துருங்க ஐயா, இப்போ சபையில் தான் கொஞ்சம் பெருக்கிடலாம் கீழே இந்த ரூமெல்லாம் அப்படின்னு. நான் எழுந்திருக்கிறதுனால கொய்யோ கொய்யோ இருங்க ஐயா, கொஞ்சம் உட்காருங்க கொஞ்சம் உட்காருங்க, நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அதை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பையிலேருந்து எடுத்து முதல்ல ஒரு நாலஞ்சு அதிர்சத்தை வச்சாங்க. என்ன மாதிரி அப்படின்னு, எங்கள் வீட்டுக்கு வர விளம்ப சபைக்கு வர வெளியில் எங்கள் வீட்டிலேருந்து அங்கே வெளியில் ஒரு செட்டியார் கிடந்து அங்கே நல்லா போடுவாங்க ஐயா, அதனால் சூடாக இருந்தது நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு இந்த தம்பி என்ன அப்படி பார்க்க ஆரம்பித்தான். அடுத்தபடியாக இங்கே நம்ம திருமணம் இது வரும்போது இங்கே இந்த மரத்தில் இருந்தையா இந்த நுங்கு இறக்கிக்கிட்டு இருந்தாங்க, அதனால் அதில் ஒரு ஒரு ஆறு நுங்கு வாங்கிட்டு வந்தேன், இதையும் சாப்பிட்டுடுங்க, சாப்பிட்டுட்டு நீங்கள் எழுந்துருங்க அப்படின்னு சொன்னேன். இந்த தம்பி ரெண்டையும் கையில் எடுத்து ஊற்று பார்த்தா நான் சொன்னேன், இதுக்கு மேலே உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்காப்பா இதுக்கு மேலே, அதாவது எத்தனை முறை கேட்டாலும் செய்வாரன்றதுக்காக இப்போ இதை கேட்டியா, இன்னொரு தடவை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு. ஆமாம் பாஸ்டர் அப்படின்னாரு. பத்தியா நீ கேட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம சபையை சேர்ந்தவங்களே வச்சு அந்த அம்மாவை வச்சு கர்த்தர் காரியத்தை செய்து முடிச்சிட்டார். இதுக்கு மேலே சோதனை பண்ணாதப்பா. கர்த்தருடைய பிள்ளைங்க அடிக்கடி கர்த்தரை சோதிக்கிறத கர்த்தர் விரும்ப மாட்டார். அந்த காரியத்தை தயவு செய்து செய்யாத. மேகம் போன்ற திருநான சாட்சியை நமக்கு வேணும், ஆனால் வேற வேற காரியங்களாக இருக்கலாம், ஒரே காரியத்தை போய் நம்ம கேட்கக்கூடாதுமான. அவன் சிரிச்சுக்கிட்டே கர்த்தர் ரொம்ப நல்ல ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி முடித்தான். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம என்ன வாஸ்தம் பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை சோதித்து பாருங்கள். யாரையுமே சோதிச்சா கோபம் வரும், ஆனால் ஆண்டவருக்கு சோதிச்சா கோபமே வராது. ஏன் தெரியுங்களா, நாம் எதுக்காக சோதிக்கிறோம், என்ன நிலைமையிலிருந்து எவ்வளோ பலவீனமார்களாக இருந்து நாம் சோதிக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எனவே எத்தனை முறையாவை நாம் சோதித்தாலும் கர்த்தர் ஒரு நாளும் கோபம் கொள்ளாதபடி அவர் நல்லவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தியே தீர்வார். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரமத்தகப்பனே, இந்த கிருபையான விளக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர் என்பதை நாங்கள் சோதிக்கும் போது நீர் கோபம் கொள்ளாதபடி கர்த்தாவே, எத்தனை முறை சோதித்தாலும் நீர் நல்லவர் தான் என்பதை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்மை சார்ந்து ஜீவிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.